ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாம இந்த பதிவில் வளையல் மாலை எப்படி கட்டலாம்னு சொல்லி பார்க்கலாம். வளையல் மாலை பல விதத்தில் கட்டலாம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ரொம்பவே சிம்பிளாக, ரொம்பவே அழகாக வளையல் மாலையை கட்ட முடியும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வளையல் எடுத்து ஒரு உள்ள நூலில் இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். ரெண்டாவது முடிச்சும் கொஞ்சம் இறுக்கமாக போட்டுக்கோங்க, அப்போ செக்யூர்டாக இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு வளையலை எடுத்து அந்த உள்ள நூல்குள்ளே வச்சு நூலை வளையலுக்குள்ளே இழுத்து வளையலோட பின்பக்கமாக கொடுத்து வளையலுக்கு உள் பக்கம் எடுத்துடணும். அதே மாதிரி அடுத்த வளையலை ஒரு ஒரு வளையலாக வச்சு நூலை பின்பக்கமாக கொடுத்து உள்ளே இழுத்து ஒரு முடிச்சு போட்டுடணும். நாம் முடிச்சு போடணுன்றதே இல்லை, வளையலை வச்சு உள்ளே அந்த நூலை எடுத்து கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், வளையலோட பேக் சைடில் கொடுத்து வளையலுக்கு உள் பக்கம் எடுத்துக்கணும். இதே மாதிரி அடுத்த வளையலை நாம் வச்சு வச்சு கட்டிக்கலாம். இப்போ நாம் பெரிய மாலையாக ஒன்று முதல்லருந்து ஆரம்பித்து கட்டிகிட்ருக்கோம். கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக வளையல் மாலையை கட்டிட முடியும். வளையல் மாலைங்கிறது அம்பாளுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம். என்னென்னா, வளையல் மாலை பார்த்திங்கன்னா எல்லா நாட்கள்லேயும் அம்பாளுக்கு நாம் தொடுத்து போடலாம். நாட் ஓன்லி இன் ஆடி பூரம், நாம் வந்து எல்லா விசேஷத்துக்கும் சாதாரண வெள்ளிக்கிழமையில் கூட நாம் வளையலை வந்து இந்த மாதிரி வளையல் மாலையாக தொடுத்து அம்பாளுக்கு வீட்டில் படத்துலேயும் சரி, இல்லை நாம் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் சரி கொடுத்து நாம் வழிபடும் போது நமக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்கும். சாதாரணமாகவே நம்ம பார்த்தோன்னா பூ வாங்கி கொடுக்குறோம், பூ கட்டின பூவை வாங்கி கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் பூவை நாமளே வாங்கி தொடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கும் சரி சுவாமிகளுக்கும் சரி நாம் போட்டு வழிபடும் போது ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி தான் வளையல் மாலை கூட உங்களுக்கு ஒரு சில இடங்களில் ரெடிமேடாக கிடைக்குது, ஆனாலும் வளையலை வாங்கி நாமளே நம்ம கையால் இந்த மாதிரி தொடுத்து அம்பாளுக்கு வளையல் மாலையாக சாத்தும் போது அதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான அனுபவம் அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஒரு வளையலாக வச்சு அடுத்த வளையலை வச்சு நான் சொன்ன மாதிரி தான் ரொம்பவே சிம்பிளாக வளையலுக்கு உள்பக்கமாக அந்த நூலை கொண்டு வந்து பேக் சைடில் கொண்டு போய் வளையலுக்கு உள்பக்கமாக திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து தொடர்ச்சியாக கட்டினோன்னா அழகான வளையல் மாலை ரெடி ஆகிடும். வளையல் மாலையை வந்து நாம் நம்ம வீட்டில் இருக்கிற அம்பாள் படத்துக்கு, அம்பாள் விக்கிரகத்துக்கு இந்த மாதிரி சாத்திட்டு அந்த வளையலை நாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு வெத்தில பாக்கில் வச்சு கொடுக்கும்போது நாம் எவ்வளோ நாள் வேணாலும் அம்பாளுக்கு இந்த வளையல் மாலையை சாத்தி வைக்கலாம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கிற மாதிரி அம்பாளோட படத்துக்காகட்டும் விக்கிரகத்துக்காகட்டும் எப்போவுமே ஒரு வளையல் மாலை இருக்கிற மாதிரி பண்ணிட்டு நாம் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு புது வளையல் மாலையை செஞ்சு அம்பாளுக்கு சாத்திட்டு ஏற்கனவே சாத்தியிருந்த வளையலை எடுத்து நமக்கும் அதை உபயோகப்படுத்திக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு வெத்தில பாக்கில் வச்சு கொடுக்கும் பட்சத்தில் இந்த வளையல் மாலையுடைய அந்த அற்புதமான பலன்கள் அம்பாளுடைய பிரசாதமாக நமக்கு அது கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கும் போதும் இது அம்பாளுக்கு சாத்தின வளையல் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறச்ச ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த வளையல் மாலையை பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய இப்போ தான் ஆடிப்பூரம் போச்சு. நாங்கள் இது ஆக்சுவலாக நான் வந்து ஆடிப்பூரத்துக்கு நம்ம சாய் விஸ்வநாத் மந்திர் பாபா கோவிலில் தான் வந்துட்டு எல்லாருமே எங்கள் கையாலேயே பாபாவுக்கு வளையல் மாலையை கட்டி சாத்தினோம். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இந்த வளையல் மாலை பார்த்திங்கன்னா பாபாவுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அம்பாள் எல்லா சுவாமிகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் நாங்கள் வந்து அன்னைக்கு வளையல் மாலை சாத்தினோம். ரொம்பவே அழகாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாமளே நம்ம கையால் செஞ்சு நம்மளோட குருவுக்கும் சரி கடவுளுக்கும் சரி அம்பாளுக்கும் சரி நாம் சாத்தும் போது கிடைக்கக்கூடிய ஆத்ம திருப்தி வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக நாம் வளையலை வச்சு வச்சு கட்டி இதுக்கு நடுவில் உங்களுக்கு நூல் ஒரு வேளை பெரிய மாலையாக இருக்குன்ற பட்சத்தில் நூல் குறைஞ்சதுன்னா இந்த உள்ள நூல்லையே இன்னும் கொஞ்சம் நூலை நீங்கள் ஜாயின் பண்ணி அதை வந்து கட்டி மொத்தமாக பெரிய மாலையாகவும் செய்யலாம், இல்லை ஒரு டசன் ரெண்டு டசனில் சின்ன மாலையாகவும் செய்யலாம். இது நல்ல ஒரு பெரிய மாலை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக கட்டக்கூடிய மெத்தடு. நீங்களும் இதே மாதிரி வளையல் மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தி அம்பாளினுடைய பரிபூர்ண அருளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரமாகும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.